ஹே காய்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஸ்கூபி அண்ட் பேபி மித்த வீடு. இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சாரி, நீங்களே மெசேஜ் பண்ணுற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ வீடியோ என்னால் போட முடியல, பாப்பா இருக்கான், ஸ்கூபி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தது, அதனால தான் வீடியோ எடிட்டிங்கெல்லாம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக ரியலி ரியலி சாரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, 16 மிஸ்டேக் டாக் ஓனர் பண்ணுறது. ஸோ இன்க்ளூட் மீ, ஏன்னா நாங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதே விஷயத்த தான் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 16th பாயிண்ட் வந்து செக்ரிகேஷன் ஃப்ரம் த பேக். ஸோ நீங்கள் டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பேக்காக தான் இருப்பாங்க, அதாவது ஒரு ஒன்றா இருப்பாங்க, ஒரு கும்பலாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பெட்ஸ் அப்படி கிடையாது, வீட்டில் வந்து நம்ம கூட தனியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி நம்மளை பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு பேக்காக பார்க்குறாங்க, அதாவது ஒரு ஃப்ரெண்டாக உங்களை ஒரு டாகாகவே அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட வரும்போது நீங்கள் அவங்கள தனியாக ஒதுக்குறதுனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க மேலே ஏறி உட்காரும்போது, உங்களை கிஸ் பண்ணும்போது, உங்ககிட்ட விளையாடணும்னு வரும்போது நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அவங்கள வந்து அவங்க வரும்போது நீங்கள் அவங்கள செக்ரிகேட் பண்ணாமல் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், அவங்க கூட விளையாடுங்க. அவன் வந்து கிட்ட வந்து இது பண்ணும்போது நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது மாதிரி டே கேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அங்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மற்ற டாக்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்படி இல்லை, இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் வீட்டில் சும்மா அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெட்ஸ் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுறதா நினச்சி, அதனால் அப்படி பண்ணாதீங்க. 15th பாயிண்ட் வந்து உங்கள் பெட்டோட தலையை வெளியே விட அலோவ் பண்ணுறது. அதாவது காரில் நம்ம போகும்போது எப்போவுமே வந்து யூஸ்வலாக அவங்க வந்து வெளியே பார்க்குறத ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, ஏன்னா வெளியே இருக்கிற ஸ்மெல்லாம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் அதை வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸ்கூபி பொறுத்த வரைக்கும் அவன் ஜன்னலை திறக்கலன்னா வாந்தி எடுத்துகிட்டு தான் முடிப்பான், அந்த மாதிரி பண்ணுவான் ஜன்னலை திறக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுலேயும் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெளியே தலையை நீட்டும் போது வெளியே இருக்கிற பிரான்ச்சஸோ இல்லை கல்லோ இந்த மாதிரி வந்து அவங்க மேலே பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் டஸ்ட்டில் வந்து பக்குக்கு யூஸ்வலாக கண் பெருசாக இருக்கிறதுனால டஸ்ட் வந்து கண்ணு தான் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் காதும் வந்து இந்த சவுண்டுனால அஃபெக்ட் பண்ணும். அதனால ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் இருக்கிறதுனால மூவிங் வெஹிக்கலில் நீங்கள் வந்து உங்கள் பெட்ஸோட தலையை வெளியே நீட்டு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்களோட பெட்ஸும் எப்படி காரில் போகும்போது இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனிமே கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க உங்கள் பெட்ஸ் வெளியே தலையை விடாமல். 14th பாயிண்ட் வந்து போன் கொடுக்கறது. ஸ்கூபி வந்து போன் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான், அவனுக்கு போன்னா ரொம்ப பிடிக்கும், கடிச்சு நல்லாவே சாப்பிடுவான். ஆனால் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போன் கொடுக்கறதுனால அவங்க சாப்பிடும் போது வாயோ நாக்கோ இல்லை பல்லோ உடையறதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. அப்படியே அவன் சாப்பிட்டு முடித்தாலும் வயிற்றுக்குள்ளே போன பிறகு ஸ்டமக் இன்டஸ்டெயினில் கிதிக்க சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூபி பண்ணுற அம்மக்களும் தாங்கவே முடியாது, நம்ம சாப்பிட்டோன்னா வந்து பக்கத்துலேயே உட்காந்துருவான், கொடுத்தா தான் போவேன்ற மாதிரி உட்காந்துருப்பான். இப்படி இருக்கும்போது எப்படிங்க குடிக்காமல் இருக்க முடியும்? ஆனால் என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் மோரோவர் எப்படி கொடுப்பேன்னா, இந்த மேலே நரம்பு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா எலும்பில், அந்த மாதிரி வந்து தேடி கொடுப்பேன். ஒருவேளை உங்கள் பெட்ஸ்க்கு நீங்கள் வந்து எலும்பு கொடுக்கறதா இருந்தால் ஷார்ப்பான பீசஸ் எதுவும் அவனை இன்ஜுரி பண்ணாத அளவுக்கு அது நல்லா பாயில் ஆயிருக்கா, ஷார்ப் பீஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுங்க. ஸ்கூபி பொறுத்த வரைக்கும் கொடுத்த உடனே 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவான், அவ்வளோ அவசர அவசரமாக சாப்பிடுவான். அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், என்ன இவன் இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எலும்பு கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்து கொடுங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. எதுக்கு ரிஸ்க், நம்ம ஃப்ளஷ்ஷாகவே கொடுத்துருவோம் போன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்
ரெண்டு கண்ணியும் வச்சுட்டே இருங்க. ஸோ எலும்பு கொடுக்கும் போது இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு கொடுங்க. உங்களோட பெட்ஸ்க்கு நீங்கள் எலும்பு தரீங்களா, அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். 13th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் கீப்பிங் யுவர் டாக் ஸ்டிமுலேட்டட். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பெட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். மனுஷங்க மாதிரி தான் அவங்களுக்கும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம ரெகுலராக கொடுக்குற எக்ஸசைஸ் மட்டும் அவங்களுக்கு பத்தாது. இப்போ நார்மலாக பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் லேபு, ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸசைஸுமே அவங்களுக்கு பத்தாது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களை வெளியே கூட்டிட்டு போங்க. வெளியே கூட்டிட்டு போயிட்டு வெளியே இருக்கிற ஸ்மெல், அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டுங்க. இவ்வளோ ஸ்மெல் இருக்கு, இவ்வளோ பார்க்க வேண்டியது இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் நல்லா காட்டினா இன்னும் வந்து அதிகமான இவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உங்களோட டாக்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நீங்க கண்டிப்பா வெளியே கூட்டு போங்க. வெளியே இருக்கிற ஸ்மெல், சவுண்டு, சைட் இதெல்லாம் அவன் பார்த்து நிறைய கற்றுப்பான். இந்த மாதிரி டே கேருக்கு, அதுக்கப்புறம் நிறைய டாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு சேஃபோடு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து பழக விட்டீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு நல்ல எனர்ஜியை தரும், நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 12th பாயிண்ட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான பாயிண்ட்டாக தான் இருக்கும் போல இருக்குங்க. இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நம்ம கத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்க கத்தாமல் இருக்க முடியும்? நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்கூபி ஸ்கூபி ஸ்கூபின்னு கத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அவன் அவ்வளோ அமக்குளம் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி கத்துறது வந்து வேஸ்ட்டு, அவங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இன்னும் கரெக்டு தான். நம்ம என்ன சொன்னாலும் அவன் பாட்டை அதை செஞ்சுட்டு தான் இருக்கான். ஸோ இது எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி கத்தாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி தப்பு பண்ணும்போது கர்த்தத்துனால அவங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. இவனை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கான் பாருங்க, நான் பண்ணுறான் பாருங்க. இதை பற்றி பேசினா டென்ஷன் ஆகிடுவோம் போல இருக்கு. நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சூஸிங் ராங் காலர். ஸோ காலரை சூஸ் பண்ணுறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிள், அதாவது டாக் ஓனரோட ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கழுத்தில் போடுற காலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பெட்ஸ் வந்து ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, வெளியே போகும்போது அமைதியாக இருப்பாங்க அப்படின்னா இந்த காலர் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த மாதிரி ஸ்கூபி மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் போடுறதோட நீங்கள் வந்து பெட்டர் ஹார்னஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் காலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெட்ஸ்க்கு உங்களோட டாக் வந்து ஓவராக புல் பண்ணாமல் இருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஓவராக புல் பண்ணாங்கன்னா அவங்களோட த்ரோட் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த காலர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் அதே மாதிரி லூஸாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் காலரில் இல்லை ஆர்னஸில் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு பெல் போட்டு வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் வந்து அவுத்துட்டேன், ஏன்னா இவன் பெல்லை ஆட்டி 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 பாப்பாவை வந்து எழுப்பி விட்டுடுறான். அதனால் இப்போ தான் அவுத்து வச்சேன். ஸோ அதையும் கைட்டை விட மாட்டான் அவன், அவனோட பொருள் ஒன்று தடுக்க விட மாட்டான் அவன், அவ்வளோ உஷாராக இருப்பான். ஸோ காலர் சூஸ் பண்ணுறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல காலராக யூஸ் பண்ணுங்கள். பக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்னஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது பாடியோடு அட்டாச் ஆகி இருக்கிறதுனால அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது மேலே பிடிச்சி தூக்குற மாதிரியே இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அழகாக அப்படியே மேலே பிடிச்சி தூக்கிட்டு வருவார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கான். இன்னும் இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா நீங்கள் அங்கே மாட்டி விட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற திசையில் அவன் வருவான். அதாவது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் அவனை திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் அவன் திரும்புவான். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்னஸ் யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் என்ன பண்ணுறது, இதுதான் அவங்களுக்கு சேஃப்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன காலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆர்னஸ் யூஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 10th பாயிண்ட் வந்து சோஷியலைசேஷன் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட பெட்ஸை வந்து வேற ஒரு டாக் கிட்ட விடாமல் இருந்தீங்க,
இல்லை வீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டாக்ஸ் வந்து இன்னொரு டாகை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகி பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள வெளியே விடுங்க, வெளியே இருக்கிற டாக் கூட விளையாட விடுங்க, பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூபி பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கா வந்து என்ன எத்தனை நாய் இருந்தாலும் எவ்வளோதான் குலைச்சாலும் சரி குலைக்கவே மாட்டான். அது ஏன்னு தெரியல. ஒருவேளை உங்கள் பக் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூபி பொறுத்த வரைக்கும் அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஒருவேளை நாங்கள் யாராச்சும் அந்த டாகை கொஞ்சிரும் அப்படின்னா அந்த பொசசிவ்லாம் அவன் வந்து கடிக்க வருவான் தவிர, ஆனால் வந்து அவன் குலைக்கவே மாட்டான். ஸோ இப்போ கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு அவருக்கு. ஊருக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வந்தோம்ல, எல்லா டாக்ஸையும் பார்த்து தைரியம் ஆயிடுச்சு. ஆனாலும் இது வரைக்கும் அவன் குலைக்க மாட்டேன்றா, அது ஏன்னே தெரியல. ஸோ நீங்கள் வந்து வெளியே வந்து சோஷியலில் அவனை வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் தர்றது. நீங்கள் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் தர்றது வந்து அப்யூஸ் அளவுக்கு ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன தரலான்னா ரிவார்ட் பேஸ்டு ட்ரைனிங் தரலாம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெயின் பண்ணும் போதும் அவனுக்கு ரிவார்ட் கொடுங்க. அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவன் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பான். நீங்கள் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும், டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். நானே என் வீட்டு கரெக்டாக சொல்லிட்டுருப்பேன், அவனை டிசிப்ளினாக வளர்க்கலாங்க, டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிசிப்ளினை வந்து ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டாக சொல்லாமல் ரிவார்ட் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்து சொன்னீங்கன்னா அவன் வந்து ஈஸியாக கற்றுப்பான். ஸோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக ரிவார்ட் கொடுங்க, அவனுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் கொடுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கற்றுப்பாங்க. ஓனருக்கும் அவனுக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நல்ல சாப்பாடாக கொடுத்து அவனை நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுப்பான், எல்லாத்தையும் கற்றுப்பான். ஸோ வந்து இப்படியெல்லாம் கற்றுக் கொடுங்க. ஸோ அதனால் உங்கள் பாண்ட் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி ரிவார்ட் கொடுத்து சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் பெட்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. ஸோ நோ ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நெக்லேட்டிங் ப்ரீட் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஒரு ஒரு ப்ரீடுக்கும் ஒரு ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க. இப்போது பக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மூச்சு வந்து ஈஸியாக இழுத்து விட முடியாது. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவன் இறச்சிக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு மூக்கு சின்னதாக இருக்கிறதுனால நேரோ ஏர்வேவாக இருக்கும். ஸோ அவன் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்படுவான். இவன் மட்டும் இல்லை, புல்டாக் இந்த மாதிரி இருக்க பீட்ஸ் ப்ரீடெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான். அதுவும் இல்லாமல் இவன் வந்து ஹீட்டில் ஓவர் ஹீட்லே இருக்கவே மாட்டான். நான் ஊரில் இருக்கிற சமயத்தில் ஃபுல்லாக பாத்ரூமில் தான் இருந்தான் பார்த்துக்கோங்க, சில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரலில் தானே, ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் தானே நாங்கள் ஊரில் இருந்தோம், அந்த டைமெல்லாம் பாத்ரூமில் தான் இருந்தோம். ஸோ ஹீட்டை இவனால் அதிகமாக இது பண்ண முடியாது. இப்போ ஒரு சில ப்ரீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட்கெல்லாம் திக் கோட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கேர் இருக்கும். ஸோ பக்குக்குன்னு ஒரு கேர் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ப்ரீடை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கேர் கொடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அடுத்த செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் பப்பீஸ் டு பார்க். உங்கள் பெட் வந்து சின்னதாக இருக்க குட்டியாக இருக்கிற பப்பியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு வராதிங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து வேக்சின் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து எல்லா ஹெல்த் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து எல்லா டாகும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில டாக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், உங்களோட பப்பியை அஃபெக்ட் பண்ணி கடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அப்போ வேக்சினும் போட்டிருக்க மாட்டாங்க உங்கள் பெட்ஸு. அதனால் பப்பியாக இருக்கிற டைமில் நீங்கள் கூட்டே போகாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூபியை வந்து ஒரு 7-8 மந்தில் தான் நான் வெளியவே கூட்டு போக ஆரம்பித்தேன். ஸோ அதனால் பப்பியாக இருக்கும் போது நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே பேட் ஐடியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பப்பீஸாக இருக்கும் போது நீங்கள் வெளியே கூட்டு போகாதீங்க, உள்ளவே எல்லா ட்ரைனிங்கும் கொடுங்க. கொஞ்சம் பெருசாவாக நீங்கள் அப்படியே லைட்டாக வெளியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து உங்கள் டாகை தனியாக காரில் விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு க்ளோஸான காரில் உங்களோட பெட்ஸை விடவே விடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ஸ் வந்து நம்ம மனுஷங்க மாதிரி வேர்வை வந்து வெளியே வராது. ஸோ வந்து நம்ம காரில் விட்டு போகும்போது ஓவர் ஹீட் ஆகி உங்கள் பெட்ஸ் வந்து மயக்க வர அளவுக்கு வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் பெட்ஸை வந்து காரில் நீங்கள் தனியாக விட்டுட்டு போவே போகாதீங்க. ஸ்கூபி வந்து கூட நான் இருந்தாலுமே அவன் வந்து பயங்கரமாக அதை தான் செய்வான். ஸோ ஹீட் பற்றி நாங்கள் வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும்.
ஸோ வந்து உங்கள் பெட்ஸை வந்து நீங்கள் காரில் விடும் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன தான் உங்கள் காரை நீங்கள் நெதலில் விட்டுட்டு பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டை வந்து உள்ளே விட்டு போனாலும் 10 மினிட்ஸில் வந்து இவ்வளோ டிகிரி வந்து ரீச் ஆகிடும் காரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால உங்கள் பெட்ஸை வந்து காரில் தனியாக விட்டுட்டு போகாதீங்க, கூட யாராச்சும் கண்டிப்பாக இருங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் செக்யூரிங் யுவர் டாக் இன் த கார். ஸோ வந்து நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டுக்கிறோம், சின்ன பசங்களுக்கு கார் சீட் இருக்குது. ஸோ உங்களோட பெட்ஸை மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும், அவங்களுக்கும் வந்து செக்யூர் பண்ணுங்கள், அவங்களையும் காரில் செக்யூராக இருக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து காரில் கூட்டிகிட்டு போகும்போது உங்களோட பெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூர் பண்ணுறதுக்குன்னு பெல்ட் இருக்குது பாருங்கள். இதை வந்து இதில் மாட்டிட்டு அவங்களோட ஹார்னஸில் மாட்டிட்டு இந்த சீட்டில் அப்படியே லாக் பண்ணிடலாம் நம்ம. இது இல்லாமல் அப்படியே வெறும் சீட்லேயே லாக் பண்ணுற டைப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஏன் வாங்கினோன்னா, அவன் ஸ்கூபி வந்து மோஸ்ட்டாக கீழே இருக்க தான் கொஞ்சம் ஆசைப்படுவான் சீட்டில் இருக்கிறத விட. ஸோ இது பார்த்திங்கன்னா அவன் சீட்லேயும் உட்காந்துக்கலாம், இதிலேருந்து அவன் பிரேக் போட்டாலும் கீழே இறங்கி போனால் கீழே வந்து உட்காந்துப்பான். ஸோ கீழே கேப் இருக்குது, அந்த இடத்துல அவன் உட்காந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டைப் நாங்கள் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூபி மூஞ்சி வேறு ஆல்ரெடி சப்பையாக தான் இருக்குது, இதில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டான்னா இன்னும் சப்பையாகிட போகுது. அதனால் அவனை செக்யூர் பண்ணுறது தான் சேஃப். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இது எதுக்குன்னா பகுக்கு வந்து யூஸ்வலாகவே முடி அதிகமாக கூட்டுவாங்க. ஸோ கார் ஃபுல்லாக முடி தான் இருக்கும் அவனை கூட்டிகிட்டு போனால். அதனால் இதை போட்டுட்டு அவனை உட்கார வச்சுட்டிங்கன்னா முடி வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்கும், அதாவது சீட்டில் மட்டும் இருக்கும், எங்கேயும் பறக்காதுன்றது லாஜிக் இல்லை, அப்படி கேட்காதீங்க. ஸோ முடி அதிகமாக விழுந்தாலும் அதை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இங்கே இருந்தால். அதனால் இதை வந்து செக்யூருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த முடி இது பண்ணுறது அவங்க சொல்லலை, சீட் லாக் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லியிருக்கேன். இது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட பெட்ஸை வந்து கண்டிப்பாக செக்யூர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சீட் பெல்ட்டோ இல்லை வந்து காலரில் டைட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று போட்டு அவங்கள வந்து செக்யூர் பண்ணி வைங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து யூஸிங் ஆர்ஷ் கிளீனிங் ப்ராடக்ட். நம்ம யூஸ் பண்ணுற நிறைய கிளீனிங் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே டாக்ஸிக்கானது உங்களோட பெட்ஸ்க்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்டெரைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்ம ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து உங்களோட பெட்ஸை வந்து நீங்கள் வந்து தள்ளியே வைங்க. ஸோ உங்களோட பெட்ஸ்க்கு வந்து பார்த்து யூஸ் பண்ணுற போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். க்ளீனிங் ப்ராடக்டில் அமோனியா அதிகமாக இருக்கா, ஸோ அதில் வந்து ப்ளீச்சிங் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கெனலில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கெனல் க்ளீனே கிடைக்கும், இந்த மாதிரி பெட் ஷாப்லலாம் கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக உங்கள் பெட்ஸ்க்கு வந்து சேஃபாக இருக்கும், நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவுமே வராது. ஸோ ஸ்கூபிக்கு வந்து அவன் சின்ன வயசில் இருக்கும் போது அவனுக்கு ஒயிட் பேச்சஸ் வந்துருச்சு, நான் லைசால் போட்டு அதுக்கப்புறமா தான் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பெரியவனாகி பரவாயில்ல, ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது, அவன் சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆவான். ஸோ உங்களோட பெட்ஸ் குட்டியாக இருக்காங்க, இன்னும் ஸ்கின் அலர்ஜி செட் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் உங்களோட பெட்ஸ்கிட்ட கொண்டு வராதிங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டெர்லியம் தான் அடிச்சிட்ருக்கேன், ஸோ நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் உங்களோட க்ளீனிங் ப்ராடக்டில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிகமான ப்ளீச்சோ அமோனியாவோ இருந்தால் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர இல்லை ஹெல்த் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களோட பெட்ஸ்க்கு எல்லாத்தையும் கொடுக்கறது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோ அவங்க ஃபுட்டோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக ஸ்பைசி இருக்கும், அதிகமாக சால்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அது கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூபி வந்து உட்காந்து அது வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டான், அவன் வந்து பயங்கரமாக சாப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் உங்கள் டேபிள்லேருந்து கீழே கொஞ்சமாக விழுந்தால் கூட அதை கூட கொடுக்காதீங்கன்றாங்க. அது எப்படிங்க முடியும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூக்கிட்டு ஓடிடுவானே, நான் தான் பண்ணுறது. ஸோ இனிமேல் உஷாரா இருந்திருப்போம், நோ மீன்ஸ் நோ ஸ்கூபி அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க கத்துக்க வேண்டியதா. ஸோ உங்களோட பெட்ஸ்க்கு வந்து நீங்க ஹியூமன் ஃபுட்டு, அதாவது நீங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில ஃபுட் தரலாம், எனக்கு தெரிஞ்சு கேரட்டா பீன்ஸ் அந்த மாதிரி தரலாம். ஒருவேளை இந்த மாதிரி சால்ட்டியா இருக்கிறது ஃபேட்டியா இருக்கிற ஃபுட் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயம் தான்,
ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்கூபியும் கண்ட்ரோலில் வைப்போம், டயட்டில் வைப்போம், சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து நாங்களும் மிஸ் பண்ணது தான், டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பெட் டீத். நாங்களும் இன்னும் வந்து இவன் டீத்தை வந்து செக் பண்ணல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வீக்கு 3 times வந்து ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் மாதிரியே தான் உங்களோட பெட்ஸ்க்கோ வந்து டீத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட வாயில் வந்து ஒரு 100 பாக்டீரியா அளவுக்கு வந்து இருக்குங்களாம். ஸோ ஒரு வீடாக இருக்குது, பாக்டீரியாவோட வீடாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறதுனால இதை வந்து குறைக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவனே ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானான். இது நல்லா இருக்கே, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ரஷ் வாங்குறேன், பேஸ்ட் வாங்குறேன், உங்களுக்கு வீடியோவும் போடுறேன், ஸ்கூபி எப்படி ப்ரஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பெட்ஸ்க்கு வந்து ரெகுலராக ப்ரஷ் பண்ண விடுங்க. வீக்லி 3 times ப்ரஷ் பண்ணுங்கள். 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு உங்கள் பெட்டோட பல்லை செக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பல் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மேலே 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல் விளக்குறேன், நீட்டாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஸ்கிப்பிங் டிக் அண்ட் வார்மிங் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரொம்பவே முக்கியமானது, அதனால தான் இதை ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே இந்த உன்னி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கா, அப்புறம் வார்மிங் வந்து கரெக்டாக பண்ணுறமா டிவார்ம் சொல்லிவிட்டு கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து டிக்கோ இல்லை இதெல்லாம் இருந்தால் அவனுக்கு ஃபீவர் வரும் சான்ஸ் இருக்குது, அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. வார்மிங் நீங்கள் விட்டிங்கன்னா ஸோ காஸ் ஆஃப் டெத்துக்கே சான்சஸ் இருக்குது. அதனால டிவார்ம் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலராக அவனுக்கு வந்து டிவார்ம் பண்ணுங்கள். ஸோ டிவார்மில் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரே மெடிசனாக யூஸ் பண்ணக்கூடாது, மெடிசன் மாற்றிக்கிட்டே இருக்கும் டிவார்மு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக டிவார்மிங் பண்ணுறீங்களா உங்கள் பெட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட பெட்ஸ்க்கு மேலே எதுவும் டிக் ஃப்ளூ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கா, வார்ம் இல்லாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெகுலராக செக்கப் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களோட பெட்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ காய்ஸ், டாக் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் தான் நானும் ஃபாலோ பண்ணோம், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய்.